இன்னைக்கு சபையார பார்த்து கேட்கிறேன் பிரதர் சிஸ்டர் உங்கள் ஆத்துமா வாழுதா வாலிப தம்பி வாலிப தங்கச்சி இந்த காலவெளியில உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்க ஆத்துமா வாழுதா சோத்தரிக்கிறோம் உங்க ஆத்துமா வாழுது வாழலன்றத நான் உங்களுக்கு சொல்லட்டா சில அடையாளங்களை சொல்லட்டா சோத்தரிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைல காலையில எழுந்த உடனே ஜெபிக்க வேண்டும் என்று நீ முழங்கால் படிடுறியா உன் ஆத்துமா வாழுதுன்னு அர்த்தம் இன்னைக்கு பைபிள் படிக்கணும் பைபிளை எடுத்து படிக்கணும் உணர்வோடு நீ பர்சுத்த வேதாகம தேத்து படிக்கிறியா உன் ஆத்மா வாழுதுன்னு அர்த்தம் அழிந்து போகிறவர்களுக்கு போய் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று பாரப்பட்டு அவளுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல ஓடுறியா உன் ஆத்மா வாழுதுன்னு அர்த்தம் ஆராதனை சோத்தரிக்கிறோம் ஆராதனைக்கு இந்த டைம் தான் பாஸ்டர் சொல்லிட்டார் உடனே அந்த ஆராதனைக்கு போயிடணும் அப்படின்னு உன் கால்கள் விரைந்து தேவாலயத்துக்கு வருகிறது என்று சொன்னால் உன் ஆத்மா வாழுகிறதுன்னு அர்த்தம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாகட்டும் அருமையானவர்களே கத்தருக்குரிய காரியங்களில் நீ முன்னுரிமை கொடுக்கிறாயானால் உன் ஆத்மா வாழுகிறதுன்னு அர்த்தம் நீ நல்ல ஆலயத்தில் வந்து கைகளை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்கிறாயானால் உன் ஆத்மா வாழுதுன்னு அர்த்தம் இது இல்லாம சர்ச்சுக்கு வரதுக்கு பிடிக்கல பைபிள் படிக்க பிடிக்கல ஜெபிக்க பிடிக்கல சோத்திருக்கிறோம் சும்மா எந்த நேரமும் சப சபன்னு சொல்றது எனக்கு பிடிக்கல என்று ஆவிக்குரிய காரியங்கள் உனக்கு சலிப்பு தட்டுதுன்னா ஒரு தீர்க்க தரிசனமே தேவையில்லை உன் ஆத்மா வாழலன்னு அர்த்தம் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமி உண்டாகட்டும் ஆத்மா வாழுமானால் அதை கத்தருக்கு அடுத்தவைகளை வாஞ்சிக்கும் கத்தருக்கு அடுத்தவைகளுக்காக அந்த ஆத்மா ஏங்கும் சோத்தரிக்கிறோம் இதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா பைபிள் சொல்லுது பாவம் செய்கிற ஆத்மா வாழாது சாகும் அப்படின்னு போட்டிருக்கு சோத்தரிக்கிறோம் இந்த நாளில் பாவம் உன் ஆத்மாவை சாகடிக்கும் பரிசுத்தம் உன் ஆத்மாவை வாழ வைக்கும்